ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு சவுந்தர்ஸ் ஐஎஸ் அகாடமி அண்ட் வெல்கம் டு அவர் ஃபேமிலி. ஐ எம் கௌஷிக் கர்ணா. டுடே வி ஆர் கோயிங் டு சி டுடேஸ் நியூஸ் பேப்பர் அனாலிசஸ் அண்ட் ஓவர்வியூ. ஃபஸ்ட் விஷயம், இந்தியா வந்து ஃப்ரான்ஸை வந்து ரிபப்ளிக் டே செலிப்ரேஷனுக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஒரு நாடை நம்ம இன்வைட் பண்ணுறோன்னா அதுக்கு ரெண்டு முக்கியமான ரீசன் இருக்கும். ஃபஸ்ட், அந்த நாடு நமக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கலாம். ரெண்டாவது விஷயம், அந்த நாடு கூட நம்ம க்ளோஸ் ஆக ட்ரை பண்ணலாம். ஆக்சுவலாக இந்தியாவும் ஃப்ரான்ஸும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஃபிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவில் நம்ம இந்தியாவுக்கும் ஃப்ரான்ஸுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், டிஃபென்ஸ் ஏரியா பார்க்கலாம். இந்தியாவுக்கு ரஃபேல் ஜெட் ஃபார் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் செஞ்சு கொடுத்தது ஃப்ரான்ஸ் தான். செகண்ட், ப்ராஜெக்ட் 75 சொல்லுவாங்க ஃபார் நியூ சப்மரைன் ஸ்கார்பியன் கிளாஸ் வந்து இவங்க தான் செஞ்சு கொடுக்குறாங்க. செகண்ட் ஏரியா ஸ்பேஸ், த்ரிஷ்ணா அப்படின்னு சொல்லி ஒரு ஜாயிண்ட் கொலாபரேஷன் ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு. த்ரிஷ்ணா இது வந்து ஒரு எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட். இது வந்து இஸ்ரோவும் ஃப்ரான்ஸ் ஸ்பேஸ் ஏஜென்சியும் சேர்ந்து பண்ணுறாங்க. இது 2025 லான்ச் ஆகும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். தேர்ட் ஏரியா, எனர்ஜி அண்ட் ரினியூபிள். இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது இந்தியாவும் ஃப்ரான்ஸும் தான் ஜாயிண்ட்டாக இனிஷியேட்டிவ் பண்ணி அதை ஸ்டார்ட் பண்ணாங்க. இதை பற்றி படிச்சுக்கோங்க, எக்ஸாம் பர்ஸ்பெக்டிவில் வெரி இம்பார்ட்டன்ட். செகண்டு, ஜட்டாப்பூர் நியூக்ளியர் பவர் ரியாக்டர் ப்ராஜெக்ட். இதை பற்றி பார்த்துக்கோங்க. இது ஒன்ஸ் லான்ச் ஆகிட்டால் வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் பவர்ஃபுல் நியூக்ளியர் பவர் பிளான்ட் இது தான். இது எந்த ஸ்டேட்டில் இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். யார் கரெக்டாக கமெண்ட் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். ஃபோர்த், கவுண்டர் டெரரிசம். ரெண்டு முக்கியமான ஏரியா இருக்குது. ஃபஸ்ட், ஜாயிண்ட் எக்ஸசைஸ். செகண்ட் ஒன், எலைட் ட்ரூப்ஸ் குவாடினேஷன் அண்ட் கொலாபரேஷன். ஜின் அப்படின்னு சொல்லி ஃப்ரான்ஸோட எலைட் ட்ரூப் இருக்காங்க. அப்புறம் இந்தியாவோட எலைட் ட்ரூப், நேஷ்னல் செக்யூரிட்டி கார்டு, இவங்க ரெண்டு பேர்த்துக்கு இடையில் நல்ல கொலாபரேஷன் இருக்குது. ரெண்டாவது நம்ம ஜாயிண்ட் எக்ஸசைஸ் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சக்தி, ஆர்மிஸ் இடையில் நடக்கிறது. செகண்டு வர்ணா, இது நேவிக்கும் நடக்கிறது. தேர்ட், கருடா, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்க்கும் ஃப்ரான்ஸ் ஏர்ஃபோர்ஸ்க்கும் நடக்கிற எக்ஸசைஸ். ஃபிஃப்த், எக்கானமி பார்க்கலாம். லெவல்த்து லார்ஜஸ்ட்டு ஃபாரின் இன்வெஸ்டர் இந்தியாவுக்கு வந்து ஃப்ரான்ஸ் தான். செகண்ட், 13 பில்லியன் பைலேட்ரல் ட்ரேட் பண்ணியிருக்கோம் திஸ் இயர் 2022-2023. சிக்ஸ்த், ஃப்ரான்ஸ் இஸ் எ ட்ரஸ்டட் அலே. ஃபார் எக்ஸாம்பிள், நியூக்ளியர் சப்ளையர் குரூப்னு ஒன்று கேள்விப்பட்டிருங்க. அது என்டரிங்க்கு சைனா பயங்கரமாக நமக்கு அப்போஸ் பண்ணுறாங்க, ஃப்ரான்ஸ் நமக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுறாங்க. செகண்ட் ஒன், யுனைடட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதோட பர்மனன்ட் மெம்பர்ஷிப்புக்கு ஃப்ரான்ஸ் நமக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுறாங்க. ஓகே, இந்த ஆர்டிக்கல் நம்ம பார்க்க வேண்டியது அவ்வளோ தான். நம்ம நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் போகலாம். இந்த ஆர்டிக்கல் வந்து ஜஸ்ட்டு ரீட் பண்ணிக்கோங்க, நான் எக்ஸ்ட்ரா அவுட்லுக் சம் தரேன், அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க, ரெஃபர் பண்ணிக்கோங்க. எஃப்ஆர்பிஎம் ஆக்ட் இதை பற்றி பார்த்துக்கோங்க. இதை பற்றி ஒரு அவுட்லைன் பார்த்துக்கோங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டெப்ட் டு ஜிடிபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஜென்ரல் கவர்மெண்ட்டுக்கு டெப்ட் டு ஜிடிபி, ஜென்ரல் கவர்மெண்ட்டுக்கு 60% தான் இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் நம்ம வந்து இந்த இயர் வந்து 80% போயிட்டோம். ஐஎம்எஃப் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜென்ரல் கவர்மெண்ட் டு டெப்ட் ரேஷியோ 100% எக்ஸீட் பண்ணிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க 2027-2028. இதை வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து அக்செப்ட் பண்ணிக்கல. அதை பற்றி தான் இந்த ஆர்டிக்கல் இருக்கும். இதுவும் 14th பேஜில் இதோட கண்டினியூஷன் இருக்கும். அது ரெண்டையும் படிச்சுக்கோங்க. இந்த ஆர்டிக்கலை பத்மஸ்ரீ அவார்டு வந்து யார் கொடுப்பாங்கன்னு பார்த்துக்கோங்க, ரெஃபர் பண்ணிக்கோங்க. எனக்கிட்ட சில பேர் வந்து ஸ்போர்ட்ஸ் அவார்ட்ஸ் பற்றி சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க, நான் அதை பற்றி சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்,
அர்ஜுனா அவார்டு. இது வந்து லாஸ்ட் 4 இயர்ஸ் குட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்க பிளேயர்ஸ் கொடுப்பாங்க. கேல் ரத்னா லாஸ்ட் 4 இயர்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருப்பாங்களா அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஃபோர்த், துரோணாச்சாரியா அவார்டு. இது வந்து கோச்சஸ் யார் இன்டர்நேஷ்னல் அரீனாவில் பெட்டராக பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு கொடுப்பாங்க இந்தியன் கோச்சஸ்க்கு. இந்த ஸ்போர்ட்ஸ் அவார்ட்ஸ்லாம் யார் தராங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அண்ட் ஸ்போர்ட்ஸ். இஸ்ரேல் பாலஸ்தீன் ப்ராப்ளம் பற்றி பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த ஆர்டிக்கல் ரொம்ப டீட்டெயில்டாக இருக்குது, அவ்வளோ தேவையில்லை. இஸ்ரேல் பாலஸ்தீனோட ப்ராப்ளம்ஸ் வந்து எப்படி பார்க்கணுன்னா, ஃபஸ்ட்டு ஒன் பார்டர் கண்ட்ரிஸ் பாருங்கள். ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரில் எதை மாதிரிலாம் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். தேர்ட் ஒன், ப்ராப்ளமேட்டிக் ஏரியா பிட்வீன் இஸ்ரேல் அண்ட் அதர் கண்ட்ரிஸ் பார்த்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வெஸ்ட் பேங்க், காசா ஸ்ட்ரிப், இதெல்லாம் ப்ராப்ளமேட்டிக் ஏரியா. நீங்கள் உங்களுக்கு செப்பரேட் வீடியோ வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் டிமாண்ட் பொறுத்து நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த ரெண்டு ஆர்டிக்கலும் இம்பார்ட்டன்ட், நான் உங்களுக்கு இந்த ரெண்டு ஆர்டிக்கல் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு சாகித்ய அகாடமி அவார்ட்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சாகித்ய அகாடமி பற்றி பார்க்கலாம். இது ஒரு அட்டானமஸ் பாடி அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர், மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர். இது வந்து 1954 வந்து இதை வந்து ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. திஸ் இயர் 24 இந்தியன் லாங்குவேஜ் ரைட்டர்ஸை கௌரவிக்க போகிறாங்க அவார்ட்ஸ் மூலயமா. இந்தியாவோட ஷெட்யூல் லாங்குவேஜ் மொத்தம் 22 தான். எக்ஸ்ட்ரா ஒரு 2 லாங்குவேஜில் உள்ளவங்களுக்கும் அவார்ட்ஸ் கொடுக்குறாங்க. இந்த லாங்குவேஜ் எதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். யார் நல்லா யார் வந்து கரெக்டாக கமெண்ட் பண்ணுறீங்களோ அவங்களோட நேமை நான் நாளைக்கு மென்ஷன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது இந்த டெலிகாம் பில் தான். இந்த டெலிகாம் பில் பற்றி நீங்கள் பாருங்கள், இதோட சிக்னிஃபிகன்ஸ், இதோட சாலியன் ஃபியூச்சர்ஸ், இதோட அப்ஜெக்டிவ்ஸ் பாருங்கள். இந்த ஆர்டிக்கல் வந்து இதில் இந்த பில்லில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் பற்றி பேசியிருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதில் உள்ள ப்ராப்ளம்ஸில் எனிஃபை எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ப்ராப்ளம் வந்து எது ரிலேட்டடாக இருக்குன்னா ஆன்டி கவர்மெண்ட்டாக இருக்கக்கூடாது. வி ஆர் ஃபியூச்சர் பியூரோக்ராட்ஸ், ஆன்டி கவர்மெண்ட்டாக இருக்கக்கூடாது. இது வந்து பாலிசி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் ரிலேட்டடாக இருக்கிறத வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா இது பேஸ்ட் ஆன் தி ரியல் ஸ்டோரி மாதிரி. இதை படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு சம் அவுட் சைட் வியூ கிடைக்கும், இந்தியாவில் வந்து அதர் ஸ்பாட்ஸில் வந்து என்னென்ன நடக்குது அது மாதிரி. தேங்க்யூங்க, அவ்வளோதான் இந்த நியூஸ் பேப்பரில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல்ஸ். தேங்க்யூ ஆல், கீப் சப்போர்ட்டிங் மீ அண்ட் அவர் இன்ஸ்டியூட். கீப் ஸ்மைலிங். தேங்க்யூ ஆல்.